காதல் இளவரசன் நம்ம சித்தார்த் அவர்களை பத்தி சொல்லலாங்க. ஏன்னா இவரோட லவ் கேரியர்ல கூட நிறைய லவ்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல முதல் நடிகை யார் தெரியுங்களா? முதல் காதலுக்கு முன்னாடியே முதல் கல்யாணமே ஆயிடுச்சு நம்ம சித்தார்த் அவர்களுக்கு. எப்பனா 2003 இவர் கூட சின்ன வயசுல இருந்தே பழகிய ஒரு டெல்லி பொண்ணான மேகனா அப்படின்றவங்களை இவர் கல்யாணம் பண்ணாரு. கடைசியா இவங்களோட கல்யாணம் 2007 டைவர்ஸ்ல முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம சித்தார்த் அவர்கள் அந்த 2007 பாத்துக்கோங்களேன், அவர் நிறைய ஹிந்தி படங்கள்லாம் நடிச்சாரு. அதுல குறிப்பிட்டு சொல்ல போற படம் தான் ரங் தே பசந்தி. இந்த படத்துல இவருக்கு ஜோடியாக சோஹா அலிகான் அப்படின்ற ஒரு நடிகை நடிச்சிருப்பாங்க, சைஃப் அலிகான் அவர்களின் தங்கைன்னு சொல்லலாம். இவங்க கூட நடிச்சதுக்கு அப்புறம் இவங்க கூட லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காருங்க. அதாவது பாம்பேலே தங்கியிருக்காரு, அவங்க கூட வாழ்ந்திருக்காரு. ஆனா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சித்தார்த் அவர்கள் கல்யாணம் பண்ணி அம்மனியை வீட்டுல வச்சதோட சவுத் பக்கம் வந்து அடிக்கடி படங்கள்லாம் நடிச்சுட்டே இருப்பாராம். அதனால வீடு தங்குறதே கிடையாதான், இந்த அம்மா ஏதாவது சொன்னாலும் காது கொடுத்து கேட்கறது இல்ல. இதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கடைசியாக சித்தார்த் அவர்கள் அவங்களுக்கு டாடா பை பை சொல்லிவிட்டு சவுத் பக்கமே வந்துட்டாரு. இவர்களை தொடர்ந்து 2011 நம்ம சித்தார்த் அவர்கள் ஸ்ருதி ஹாசனுடன் சேர்ந்து கிசுகிசுக்கப்பட்டார். கடைசியாக அது உறுதியாவே ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. இதை பார்த்து கமல் அவர்களே பலமுறை ஆனந்த கண் நிறுவிட்டிருக்காரா, எப்படியோ என் பொண்ணு செட் ஆயிடுச்சுங்க, ஒரு லைஃப் செட் ஆயிடுச்சு, இனிமேல் அப்படியே போயிடுவாங்கன்னு. ஆனா இது ரொம்ப நாள் நீடியல, வெறும் 5 தாங்க நீடிச்சது. அதுக்கப்புறம் ஸ்ருதிஹாசன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவர் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்னால என்னால் நிறைய படங்கள் நடிக்க முடியல, என்னால் என்னோட கெரியர்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அதனால இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து நான் கைண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்ருதிஹாசனும் கைண்டிட்டாங்களா. அடுத்ததாக யார் கூட கிசுகிசுக்கப்பட்டார்னு பாத்தீங்கன்னா, நம்ம நடிகை சமந்தா கூட தான் கிசுகிசுக்கப்பட்டார். கிசுகிசுக்கப்பட்டது மட்டும் இல்லாம இவங்களோட ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பும் ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆகி மேரேஜ் வரைக்கும் போயிடுச்சு. ஆனா சமந்தா அவர்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சமந்தா தப்பு பண்ணாத, ஏன்னா நம்ம சித்தார்த் அவர்கள் ஒரு பிளே பாய், இவரு பல பெண்களுடன் கான்டாக்ட்ல இருப்பாரு, அதுக்கப்புறம் கைண்டிக்கிட்டு வெளில வந்துருவாரு, உனக்கும் அந்த நிலைமை ஆகக்கூடாது, அதனால ஜாக்கிரதையா இரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேற ஒரு நடிகையோட கோத்து நம்ம சித்தார்த்த வேற கம்பேர் பண்ணி பேசியிருக்காங்க. அது யாருன்னா, இவரு எனக்குள் ஒருவன் அப்படின்னு ஒரு படம் நடிச்சார் இல்லைங்களா, அதுல ஒரு கன்னட நடிகை நடிச்சிருப்பாங்க, அவங்க பேர் கூட தீபா. இவங்களோட சேர்த்து கிசுகிசுக்கப்பட்டு சமந்தா கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க அவங்களோட ஃப்ரெண்ட் எல்லாம். இதுக்கப்புறம் சமந்தா என்ன பண்ணாங்க, இனிமேல் நம்மளுக்கு சித்தார்த்தோட வேலைக்கு ஆகாது, நம்ம நாக சைத்தன்யாவை டேட் பண்ணிப்போன்னு அவங்க ரெண்டு பேர் டேட்டிங் பண்ணிருக்காங்க. இதை பார்த்து காண்டா நம்ம சித்தார்த் அவர்கள் ட்விட்டர்ல ஒரு சூப்பரான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. என்னன்னா, நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில் இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு நினச்சா கிடைச்சிதாங்க ஆகும், இந்த மாதிரி எல்லாம் ஒரு வார்த்தை விட்டுருக்காரு. ஆனால் அதை அவங்க கண்டுக்கவே இல்லை, கடைசியில் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ மறுபடியும் முறிவு ஏற்பட்டு விட்டது நம்ம சமந்தா அவர்களுக்கு. இருந்தாலும் சித்தார்த் அவர்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரில. இவரோட கதையை கேட்டால் இவர் நடித்த தீயா வேலை செய்யணும் குமார் அப்படின்ற கதையோட கம்பேர் பண்ணலாம் இவரோட லைஃபை.